எல்லோருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர், திருப்பூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா பிளானிங். ஸோ நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்ததையுமே வந்து அதற்கு பிள்ளையார் சொல்லி போடுற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த பிளானிங். இந்த பிளானிங் போதும் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும், அதற்கு வந்து எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஸோ ஒரு சில நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட வந்து ஒரு ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எக்ஸிக்யூஷன் அப்போது என்ன மாதிரி சஃபர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்கெச் தேவை அப்படின்னா அவசர அவசரமாக வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் நம்மளோட நிலத்துக்கான அளவு கொடுத்ததையும் அவங்க நமக்கு ஒரு பிளான் போட்டு தர்றாங்க, 2D ஸ்கெச் போட்டு தர்றாங்க, அதை வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2D பிளான் அப்படிங்கிறது வந்து நம்ம வீடு கட்டுமானத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளி. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நீங்கள் வீடு கட்டுமானம் போது பார்த்துருப்பீங்க. ஸோ வீடு உள்ளே வந்து ஒரு சுவர் கட்டுவாங்க, மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை இடிச்சுட்டு வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகள் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளானிங்கை முன்னாடியே வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது அவசியம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போவீங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த வீட்டில் வந்து என்ன மாதிரி வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சில வீடுகளில் நம்ம போகும்போது பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் புதுசாக தெரியும், அதை வந்து நம்ம வீட்டில் நம்ம கட்டும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்ததுன்னா அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட ஹால் சைஸ் எவ்வளவு இருக்கணும், பெட்ரூம் என்ன சைஸில் வேணும், உங்கள் பாத்ரூமில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வசதிகள் எவ்வளோ சைஸில் வச்சுட்டா எப்படி வசதிகள் நாம் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து முன்கூட்டியே ஒரு தெளிவோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அதை இன்ஜினியர்கிட்ட சொல்லும்போது அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிளான் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஒரு பால்கனி ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, உள்ள ஸ்டேர்கேஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஏற்படுத்திக்க விரும்புகிறீங்க. உதாரணத்துக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா டாக் லெக்கட் ஸ்டேர்கேஸ் வந்து போடுவாங்க, நீங்கள் வந்து இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து ஸ்டீலில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானிங்கை வந்து அமைச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளானிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறது முக்கியம். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் அவங்க கூட உட்காந்து நேரில் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன ஐடியாஸ் வந்து நிறையா ஒன்றுமே அதை எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம், ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் சொன்னதுக்கும் அங்கே ஸ்கெட்சில் கொண்டு வந்ததுக்கும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அது எதனால் அந்த டிஃபிகல்ட்டி வருது, அதை ஏதாவது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வாஸ்து மேலே அதீத நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளானை ஃபைனல் பண்ண பிளானை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கிட்ட முன்னாடியே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு ரிலேட்டிவ் கோயம்புத்தூரில் வந்து அவங்க ஒரு பில்டிங் வந்து கமர்ஷியல் பில்டிங் ஹாஸ்டல் பில்டிங் மாதிரி பண்ணாங்க. ஸோ அவங்க எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா படி வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வடமேற்கு கார்னரில் படி போட்டிருந்தாங்க, டாக் லெக்கட் ஸ்டேர்கேஸாக போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூட்டிகிட்டு வந்து கேட்டு அவங்க ஏதோ புதுசாக ஐடியா கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் ஒப்பீனியன் எங்கேயுமே கேட்காம அந்த படிக்கட்டை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ஐடியா பண்ணிட்டாங்கன்னா அந்த படிக்கு வந்து ஒரு காலம் போஸ்ட் அந்த இடத்துல கார்னரில் வந்திருக்கு. ஸோ அந்த காலம் போஸ்ட் வந்து வாஸ்துப்படி வரக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதுனால இவங்க என்ன நினச்சிட்டாங்க அந்த படியை எடுத்துட்டு காலம் போஸ்ட் இல்லாமல் நாம் படி போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ காலம் நம்ம படியோட வித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடி வித் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்லாப் வைஸ் ஸ்லாபும் பார்த்தீங்கன்னா 4 அடி. ஸோ 4 அடி மேலே ஏறி போகிற படி மறுபடியும் திரும்பி டாக் லெக்கட் போட்டிருக்காங்க. ஸோ 4x4 8 அடி வந்திருக்கு. ஸோ அந்த 8 அடி நம்ம வந்து கண்டிப்பாக ஈவன் ஸ்டீலில் வந்து நம்ம ஏதாவது ப்ரொவிஷன் பண்ணி பண்ணோம்னாலுமே வந்து ஸோ அது ஏதாவது முன்கூட்டியே நம்ம பிளானிங் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கணும்.
பட் அவங்க ஜஸ்ட் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அந்த இடத்துல வந்து காலம் இல்லாமல் அந்த ஸ்டேர் கேஸை நிறுத்த வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அவங்க அதை யோசிக்காமல் வந்து இடிச்சிட்டாங்க. ஈவன் தோ ஒரு இன்ஜினியர் வச்சு தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலுமே வந்து வாஸ்து கன்சல்டன்ட் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தால் படியை வந்து இடிச்சிட்டாங்க. இடித்து டெமாலிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எதர்ச்சியாக நம்ம வந்து அந்த சைட் பக்கத்தில் போயிருந்தப்போ ஒரு தடவை கூப்பிட்டாங்கன்னு நம்ம போய் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தவறுகள் பின்னாடி நம்மளை சஃபரிங் கொண்டு போய் விடாமல் இருக்கணும் அப்படின்னா முன்னாடியே வந்து பிளானிங்கில் நம்ம ப்ராப்பராக கேர் எடுத்து பண்ணிக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய அந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இடித்து இடித்து கட்டுறாங்க. ஸோ இடித்து இடித்து கட்டும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் பொருள் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, நிறையா விஷயங்கள் விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இடித்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவே அங்கே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேஸ்டேஜ் இருக்கிறத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பிளானிங்கில் கொஞ்சம் ப்ராப்பர் கேரிங் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளானிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் தேவை. தேவைப்பட்டதுன்னா நம்ம இடத்துக்கான சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது விஷயமா எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.